ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு ஜாங்கிரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டி இந்த க்யூட் ஜாங்கிரி எப்படி நம்ம வீட்டிலே செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஜாங்கிரி செய்கிறதுக்கு உளுந்து வந்து ஒரு கப் அளவுக்கு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சோக்காக இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாக அரைச்சிக்க கூடாது. இது கூட நான் வந்து 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் கொஞ்சம் கலர் பவுடரும் சேர்த்துருக்கேன். கலர் பவுடர் ஆப்ஷனல், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. அடுத்தது சுகர் சிரப்புக்கு 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகணும். 1 கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் இதை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம வந்து ஜாங்கிரி பிழிய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பைப்பிங் பேக் இல்லை எனி கவர் எதுனாலும் எடுத்து இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு நம்ம ஜாங்கிரி பிழிய போகிறோம். மிதமான எண்ணெயில் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஜாங்கிரியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் பிழியறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஷேப்ஸை வந்து ஒரு தடவை தனியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ நான் வந்து ஒரு 4-5 இந்த மாதிரி தான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். அது எதனா ஒட்டாமல் வரும், அதனால் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். 2 பக்கம் நல்லா கொஞ்சம் பொரியணும், இல்லைனா உள்ள மாவு அப்படியே இருக்கும். அதுக்காக ரொம்ப பர்ன் பண்ணவும் கூடாது. ஸோ ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஃப்ரை பண்ண ஜாங்கிரியை நம்ம சுகர் சிரப்பில் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் திருப்பி போட்டு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருங்க. சுகர் சிரப் கொஞ்சம் வார்மாக இருந்தால் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ஊறும். அதனால் அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மினி ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப க்யூட்டான ஜாங்கிரி ரெடி. ஸோ இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஜாங்கிரி நம்ம வீட்டிலே செய்யலாம்.